ஹலோ, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேட்ஸில் வெளியாக இருக்க கர்ணன் படம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க, வாங்க இந்த வீடியோ கொண்டு போயிடலாம். ஓகே, ஓவரால் அதிக எக்ஸ்பெக்டேஷனோட வெளியான படம் தான் இந்த கர்ணன் மூவி. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்ப்போடு வெளியான அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்றது கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரியில் என்னை பற்றி பார்த்தலாம். இந்த படத்தில் ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான கதை அப்படின்றதுலாம் இந்த படத்தில் இல்லை. மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படியே வச்சு தான் அந்த லைன் அப்பில் எடுத்திருக்காங்க. ஒரு அதிகம் படம் பார்த்த லைன் அப்பில் தான் இந்த படமும் இருக்குது. ஓகே, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பற்றி பார்த்தலாம். இந்த படத்துக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான்ஸாக போகிற மாதிரி உங்களுக்கே தோணும். நீங்கள் பார்த்துருக்கும் போது நீங்கள் தனுஷ் சார் ஃபேனாக இருந்தீங்கன்னாலும் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்றது தான் உங்களுக்கு தோணும். ரொம்ப ஸ்லோனஸ் தெரியும் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப். ஓகே, செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்தில் மெயின் கான்செப்ட். செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு நம்ம மாரி செல்வராஜ். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பின்னி படத்தில் எடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீன் அண்ட் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட என்ட்ரன்ஸ் சீன் எல்லாம் மாசாயிச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸும் மாசாயிச்சு. அண்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட சினிமா ஃபோட்டோகிராஃபி, இந்த படம் ஒரு கிராமத்து படம் தான். அந்த கிராமத்து படத்தில் எப்படி எப்படிலாம் சினிமா ஃபோட்டோகிராஃபி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லாவே எடுத்துருக்காங்க. ஓகே, சினிமா ஃபோட்டோகிராஃபி வேறு லெவலில் கொடுத்துருக்காரு நம்ம அவர் யாரும் தெரியல. அண்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் வேறு லெவலில் இருக்க எல்லா சாங்ஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயண். அண்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பிஜிஎம் பார்த்திங்கன்னா தெருக்கி விட்டுருக்கு. பிஜிஎம் தான் இந்த படத்தோட மெயின் இதே சொல்லலாம். பிஜிஎம் அண்ட் சினிமா ஃபோட்டோகிராஃபி அது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மெயின் இதே அப்படின்றத சொல்லிக்கலாம். ஓகே, மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயண். ஓகே, இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது மொத்தமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ட் இந்த படத்தோட நம்ம மெயின் ஹீரோ நம்ம தனுஷ் சார் பற்றி பேச மாட்டேன்னா, நம்ம தனுஷ் சார் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நேஷனல் அவார்டு இந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அசுரனுக்கு அப்புறம் இந்த படங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு, எப்படி நடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் நம்ம தனுஷ் சார் இந்த படத்தில் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பிரஷன் போன அளவுக்கு இல்லை அப்படின்றத சொல்ல, அசுரன் அளவுக்கு இருக்கா அப்படின்றது கேட்டிங்கன்னா அசுரன் அளவுக்கு இல்லை. ஓவரால் குட் மூவி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இந்த படத்துக்கு ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 10.8 அந்த அளவுக்கு நல்ல மூவி தான் இந்த கர்ணன் மூவி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழ் சினிமா அப்டேட் வேணும்னு நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். அதிரடி.